அன்பு நண்பர்களே வணக்கம். இது SSD இன்ஃபோடெக். நான் உங்களுக்காக பி.எம். ஜவஹர். இந்த ஆதார் கார்டு சம்பந்தமாக யுஏடிஏ உடைய அதாவது ஆதார் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தமிழ் பேப்பரில் நிறையா பேப்பரில் வரவே இல்லை. இதானால் ஒரு ஹிந்தி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இந்த ஹிந்தி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஆதார் கார்டை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணு சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஆகும், அது ஒரு டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது நம்ம இந்த ஹிந்தி நியூஸ் பேப்பர் அதாவது ஒன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பரில் தான் இது சம்மந்தமான நியூஸ் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து நம்மளுடைய அந்த ஒன் இண்டியா அப்படிங்கக்கூடிய நியூஸ் பேப்பரில் இந்த ஆதார் கார்டு சம்மந்தமான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இது சம்மந்தமாக எந்த ஒரு தமிழ் சேனல்லையோ தமிழ் பேப்பரில் இன்னும் வரல. அது என்ன அந்த நியூஸ் அப்படின்னா, இப்போது ஆதார் எல்லாருக்கும் அவசியம், ஆதாரை பேங்க் அக்கௌண்ட்டுடைய லிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த ஆதார் கரெக்ஷனும் நம்ம இந்த யூசிஎல்ல செஞ்சிட்ருக்கோம். விஎல்இஸ்க்குள்ள எல்லாருக்குமே தெரியும், சிஎஸ்சி மூலயமா யூசிஎல்ல செய்கிறோம். இந்த ஆதார் கரெக்ஷனாக இருக்கட்டும், புது ஆதார் என்ரோல்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பேங்க்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பேங்க்லேயும் நீங்கள் இதுக்கான ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் ஆக போகுது, அதுலேயே நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அதோடு இல்லாமல் இது வந்து ப்ரைவேட் பேங்க்கில் கூட இதுக்கான வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்கு. யுஐடிஏஐ இந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தோம்னா அதுலேயே அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதோ கரெக்ஷன் பண்ணுறது, ரெண்டாவது உங்களுக்கு வந்து புதுசாக ஆதார் என்ரோல்மெண்ட் போடுறது எல்லாமே நீங்கள் வந்து அங்கே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், அப்புறம் கோட்டாக் மகேந்திரா பேங்க், இது போல் எல்லா பேங்க்லேயும் இதுக்கான ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்கிறதா அந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய நியூஸ் சொல்லுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, அந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காட்டுறேன். அதேமாதிரி 31st December 2017 உங்களுடைய ஆதார் கார்டை பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி லிங்க் பண்ணலன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிடும். அதனால் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டை அதோட லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு அவசியம் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காங்க.